நான் ஒரு கட்சியின் தலைவராக மட்டுமல்ல ஒரு வழக்கறிஞராக வந்திருக்கிறேன். அவர் எந்த வழக்கில் எந்த அடிப்படையில் கைது செய்திருக்கிறீர்கள் என்று விசாரிப்பதற்காக வந்திருக்கிறேன். அதாவது விமான நிலையத்துக்குள்ள பயணச்சீட்டு வாங்கி பாதுகாப்பு பரிசோதனை முடிஞ்சு விமானத்தில் ஏறுவதற்காக காத்திருக்கின்றவர்கள் அமர்கின்ற அந்த அறையில் அந்த அரங்கத்தில் அமர்ந்திருந்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர்களை காவல்துறையினர் உள்ளே நுழைந்து கைது செய்து அவர் மீது 124A இந்திய தண்டனை சட்டத்தின் அந்த பிரிவின் கீழ் தேச துரோக குற்றச்சாட்டை பதிவு செய்து அவரை சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கை அக்கிரமமான அநீதியான ஒரு பாசிச நடவடிக்கையாகும். இந்திய அரசு பாசிச ஆக்டோபஸ் கரங்களை கொண்டு சிறுபான்மை மக்களை நசுக்கவும் இந்து ராஷ்டிராவை ஏற்படுத்தவும் ஒரு கொடூரமான அடக்குமுறையை ஏவவும் தயாராகி கொண்டிருக்கிற நிலையில் எத்தனையோ சம்பவங்கள், 5 பேர் வரவரராவ் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் உட்பட, இந்த நிலையில் தமிழகத்தில் மனித உரிமைகளுக்கு பாதுகாப்பே இல்லை. மனித உரிமைகளுக்கு குரல் கொடுத்த திருமுருகன் காந்தி மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெனீவாவிலிருந்து திரும்பி வந்தவுடன் தூத்துக்குடியில் 13 பேர் ஈவு இறக்கமில்லாமல் கொடூரமாக சுட்டு படுகொலை செய்த தமிழக அரசின் காவல்துறையை தமிழக அரசை மனித உரிமைகள் மன்றத்தில் நியாயத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்க உரிமைகளின் அடிப்படையில் அவர் பதிவு செய்ததற்காக கைது செய்து எண்ணற்ற பொய் வழக்குகளை போட்டு அவர் உடல்நலம் பாதித்த நிலையில் சிறைச்சாலையில் ஒரு பாழடைந்த கட்டிடத்தில் 2 ஆண்டுகள் பயன்படுத்தப்படாத ஒரு அறையில் பூட்டி வைத்து சிறைச்சாலையில் இருக்கிற மற்ற கைதிகள் கூட மரண தண்டனை கைதிகள் கூட பேசலாம், யாரையும் பேச அனுமதிக்காமல் அவர் உடல் நலம் முழுமையாக கெட்டு உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய அளவுக்கு அவரை துன்புறுத்தியதோடு மேலும் மேலும் வழக்குகளை போட்டுக்கொண்டே வந்தது. இந்த நிலையில் மாணவி வளர்மதி மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இப்பொழுது நக்கீரன் கோபால் அவர்கள் மீது இந்த வழக்கை தொடுத்திருப்பதன் மூலம் நான் பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி ஊடகங்களின் நண்பர்களையும் கேட்டுக்கொள்கிறேன், இன்றைக்கு நக்கீரன் கோபால் தானே என்று நீங்கள் இதை பெரிய ஒரு பிரச்சனையாக கருதாமல் இருக்க முடியாது. இன்றைக்கு நக்கீரன் கோபாலுக்கு ஏற்பட்டது நாளைக்கு இன்னொரு வார பத்திரிகை ஆசிரியருக்கு ஏற்படும், ஒரு தொலைக்காட்சி ஊடகையாளருக்கு ஏற்படும். எனவே இது பத்திரிகை துறை மீதும் ஊடக தொலைக்காட்சி ஊடகங்கள் மீதும் தொடுக்கப்பட்டிருக்கின்ற அநீதியான தாக்குதல், கருத்துரிமையின் குரல் வலையை நெரிக்கின்ற செயல், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டிய நிலையில் அவரை ராஜ்பவனுக்கு வரவழைத்து அவருக்கு விருந்து உபசாரம் செய்கிறார் கவர்னர் பெருமகனார். என்ன மெசேஜை தெரிவிக்கிறார்? போலீஸ் கிட்ட போகாத, போய் பாதுகாப்பு கொடுக்கப்போ. இதுதான் கவர்னருடைய மெசேஜ் சீஃப் மினிஸ்டருக்கு, டிஜிபிக்கே. அவங்க ஆல்ரெடி தே ஆர் இன் சூப், சீஃப் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ், டிஜிபி, தே ஆர் ஆல்ரெடி இன் சூப் ஆஃப் அக்யூசேஷன்ஸ் இன் குட்கா ஸ்கேண்டல். நீங்கள் இதுதான் 7 பேரை விடுதலை செய்யணும்னு சுப்ரீம் கோர்ட் பச்சை கொடி காட்டி மாநில அமைச்சரவை முடிவெடுத்து Article 161 கீழ் 7 பேர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டு அதை துப்பையில் போட்டாரா? அதை விடுதலை செய்ய வேண்டிய கடமையை செய்யலை. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமனத்தில் கோடானு கோடி ஊழல் என்று பல்கலைக்கழகங்களின் வேந்தராக சான்சலராக இருக்கின்ற கவர்னர் சொல்லுகிறார். அப்படின்னா யார் எவ்வளோ பணம் கொடுத்தா யார் வாங்கினா? 50 ரூபா சந்து முறையில் சிந்து பாடுற மாதிரி புறம்போக்கு மாதிரி பேசக்கூடாது. யார் வாங்கினா? அது இன்னார் வாங்கினாங்க, இவ்வளோ கொடுத்தாங்கன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணி கைது பண்ண சொல்லுங்கள், நடவடிக்கை எடுங்க. பல்கலைக்கழகங்களினுடைய தேடுதல் குழு தான் அனுப்பியிருக்கு,
அதுல இருந்தா நியமனம் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்றாங்கல்ல, எதை வைத்துக்கிட்டு ரோட்ல வந்து பேசுனீங்க? அவர் வந்து ஒரு கவர்னர் மாதிரியே நடந்துக்கிட்டது இல்லைங்க, வந்ததுல இருந்து ஒரு போட்டி அரசாங்கமே நடத்துகிற மாதிரி தான் போனார். அதனால தான் திமுக எல்லா இடங்களையும் அவர் கருப்பு கொடி காட்டுச்சு. எனக்கு தெரிய ஆளுநர்கள் வரிசையில் இவ்வளவு மோசமாக அரசாங்க அதிகாரத்தை தான் கையில் எடுத்துக்கொண்டு ஒரு போட்டி அரசாங்கம் நடத்துகிற விதத்திலே செயல்படுகிற ஒரு கவர்னரை இதுவரைக்கும் தமிழ்நாடு ராஜ்பவன் சந்தித்ததே இல்லை. இன்றைக்கு இந்த கைது நடவடிக்கை பலத்த கண்டனத்துக்குரியது. நான் அங்கே போய் எது கேட்டேன், நான் சார் அட்வொகேட், நான் அட்வொகேட் கார்டு வச்சுருக்கேன். ஜனநாயகத்தின் மீது பற்று கொண்டோர் அனைவருக்கும் இருக்கிறது. இதை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டியது ஊடகங்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் பத்திரிகைகளும். இது பத்திரிகை, அதனால் இது ப்ரெஸ் விசுவல் மீடியா பிரிண்ட் மீடியா மேலே போடப்பட்ட அட்டாக். அதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த அரசு ஒரு பாசிச அரசு, கவர்னர் உத்தரவின்படி போலீஸ் நடக்குதுன்னு சொன்னால் கவர்னர் எதுக்காக செய்கிறாரு, மிரட்டுற? நக்கிரன் கோபால் கைது செய்யப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது பத்திரிகை ஊடக சுதந்திரத்தை பறிக்கும் நோக்கம் கொண்டது. ஒரு ஆளுநரே பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிராக காவல்துறையை தவறாக பயன்படுத்தி புகார் கொடுத்து ஒரு வழக்கை பதிவு செய்கிறார் என்று சொன்னால் இது கேலி குத்தானது. பத்திரிகை ஆசிரியர்கள் ஒரு செய்தியை தவறாக வெளியிட்டால் அதற்கு நீதிமன்றம் மூலமாகத்தான் நடவடிக்கை மேற்கொள்ள முடியுமே தவிர காவல்துறையை வைத்து அச்சுறுத்துவது என்பது பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்கும் செயலாகும். இப்போ துறைச்சி திரு வைகோ அவர்களையும் கைது செஞ்சு வச்சுருக்கிறாங்க. வைகோ மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், காவல் நிலையத்திற்குள் ஒரு வழக்கறிஞர் என்கிற முறையில் ஒரு பத்திரிகையாளரை கைது செய்திருக்கிற போது நான் சந்தித்து விளக்கம் கேட்பதற்கு சட்டப்படியான உரிமை இருக்கிறது, உச்ச நீதிமன்றம் அதை அனுமதித்திருக்கிறது என்கிற விவரத்தை எடுத்து சொல்லியும் காவல்துறை அவரை தடுத்து நிறுத்தி கைது செய்து சிறையை மண்டபத்தில் வைத்திருப்பது என்பது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது அரசியல் கட்சி, ஒரு மூத்த தலைவர், தமிழகத்தில் வாழ்வாதார உரிமைக்காக தொடர்ந்து போராடுபவர், அவரை இப்படி அடக்குமுறையால் காவல்துறை கைது செய்வது என்பது ஒட்டுமொத்த தமிழர்கள் மீதும் தமிழக காவல்துறையை பயன்படுத்தி ஆளுநர் தாக்குதலை தொடுத்திருக்கிறார் என்பது இதன் மூலம் வெளிப்படுகிறது. புனே செல்ல இருந்த நக்கீரன் ஆசிரியர் கோபால் அவர்களை சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்தி கிடைத்திருக்கின்றது. நக்கீரன் கோபால் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்ற கேள்வி எழுப்பப்படும்போது அவருடைய பத்திரிகையில் அரசின் அத்துமீறல்கள் தொடர்பாக குறிப்பாக கல்லூரி நிர்வாகங்களில் வேறு சில இடங்களில் நடைபெறுகிற அத்துமீறல்கள் தொடர்பாக சில தகவல்களை சேகரித்ததன் அடிப்படையில் அவர் தொடர் கட்டுரைகளை வெளியிட்டு வருவதாக வாசகர்கள் தெரிவிக்கிறார்கள். வாசகர்கள் முன்பாக கருத்துக்களை முன்வைப்பதும் அந்த கருத்துக்கள் மீது மக்களுக்கு கருத்து உருவாவதும் ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு நடைமுறையாகும். ஆனால் இதில் ஆளுநர் உத்தரவிட்டு தேச துரோக வழக்கு பதிவு செய்து நக்கீரன் ஆசிரியர் கோபால் கைது செய்யப்பட்டிருப்பது அரசாங்கத்தின் ஒரு அடக்குமுறை நடவடிக்கையாகும். இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. கைது செய்யப்பட்ட நக்கீரன் கோபால் அவர்களை நேரில் சந்தித்து என்ன விவரம் என்று அறிய சென்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதும் அவர் தடுத்து வெளியேற்றப்பட்டிருப்பதும் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நடைமுறையாகும். உச்சநீதிமன்றம் ஒருவரை கைது செய்யப்படும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டும் நெறிமுறைகளை வழங்கியிருக்கிறது. அவைகள் எதையும் தமிழ்நாடு காவல்துறை கடைபிடிக்காதது மிகவும் வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. கடந்த சில மாதங்களாகவே ஏன் செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாடு அரசின் நடவடிக்கை மத்திய அரசின் நடவடிக்கையின் எடுபடி நிலையைத்தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. நேற்று தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் கோரிக்கைகளுக்காக 3 நாட்கள் டெல்லியிலே தங்கி சில கோரிக்கைகளை முன்வைத்தார் பிரதமரிடம் என்று ஏடுகளில் இன்றைக்கு செய்தியை பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து ஒரு ஏட்டின் ஆசிரியர் கைது செய்யப்படுகிறார் என்றால் இதில் உள்ள மர்மம் என்ன என்பது நாட்டு மக்களுக்கு விளக்கப்பட வேண்டும்.
எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இது போன்ற கருத்துரிமை பறிப்பு நடவடிக்கையை வன்மையாக கண்டிப்பதுடன் தமிழ்நாட்டில் ஊடகத்துறையினரும் ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட்டு தங்கள் பேச்சுரிமையை, கருத்துரிமையை, ஜனநாயக நெறிமுறைகளை பாதுகாப்பதற்கான முயற்சிகளிலும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. ஆளுநருடைய உத்தரவின் பேரில்தான் கைது செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆளுநர் தான் அரசாங்கத்தை வழிநடத்தும் ஆட்சியின் தலைவர், மக்களாட்சியின் தலைவர் முதலமைச்சர், அரசு நிர்வாக கட்டமைப்பின் தலைவர் ஆளுநர், அரசியலமைப்பு சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட அமைப்பு ஆளுநர் மாளிகை, அதில் உள்ள ஆளுநர். ஆளுநர் ஒரு உத்தரவிடுவதற்கு அதிகாரம் உண்டு. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கோ துணை ஆட்சித்தலைவருக்கோ கூட அப்படியான அதிகாரங்கள் உண்டு. ஆனால் அந்த அதிகாரங்கள் எப்போது பயன்படுத்தப்பட வேண்டும், எதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது நாம் கவனிக்கத்தக்கது. இங்கே நடப்பது மிகவும் சட்ட விரோதமான அதிகார அத்துமீறல். இதை அனுமதிக்கக்கூடாது என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலையாகும்.